வணக்கம். அரங்கத்தேவி சார்பாக நான் உங்கள் மேனகா. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பார்க்க பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. வந்த அன்பர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க, அவர்களோட அனுபவத்தை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்லுங்கம்மா. என்னுடைய பேர் ஹேமா சதீஷ்குமார், ஈரோட்டிலேருந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஓங்காரக்குடியில் இருக்க எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? இப்போ 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். மேரேஜுக்கு பின்னாடி தான் நான் வந்துட்டுருக்கேன். சரிங்க. ஓங்காரக்குடியில் வரது உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? ரொம்பவே ஒரு விருப்பமான இடமா எங்களுக்கு இருக்குங்க. இது அங்கே எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி தான் நான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் போன பல கோயில்களில் எனக்கு வந்து ஓங்காரக்குடி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இங்கே வந்த உடனே ஒரு அமைதி கிடைக்கும். மற்ற இடத்துக்கு நம்ம போனால் எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க. ஆனால் இங்கே வரும்போது ரொம்ப அமைதி எங்களுக்கு இருக்குது. அதனால் அடிக்கடிக்கு வரணும்னு தான் எங்களுக்கு தோணும். சரிங்கம்மா. நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி உங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களாங்கம்மா? நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கம்மா? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களும் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க. சரிங்க. ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை மக்களுக்கு சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக சொல்கிறேங்க. இங்கே வந்து 2010 என்னுடைய கணவர் வந்து ஆசன் ஐயாக்கிட்ட மாங்கல்ய தீட்சை வாங்கினாங்க. சரிங்க. வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு 2012 திருமணம் ஆச்சுங்க. 13 நான் கன்சீவாக இருக்கும் போது என்னுடைய பெரிய பையனுக்கு நாங்கள் கன்சீவாக இருக்கும் போது 5 மாசமாக இருக்கும் போது என்னுடைய வயிற்றில் அப்பண்டிஸ் வந்துருச்சுங்க. ஒட்டுக்குடல் வந்தது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய தலை பகுதியிலேயே இருந்ததுங்க. அது அப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் குழந்தையினுடைய தலைப்பகுதியில் இருக்கிறதுனால அது ஆப்ரேஷன் வேண்டான்னு ரொம்ப அவாய்ட் பண்ணோம். ஆனால் எங்களால் முடியலை. கடைசியாக நம்ம வந்து ஆசனையாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போது ஆசனையாக்கிட்ட நாங்கள் எங்களுடைய வேண்டுதலை சொல்லி நாங்கள் இதே மாதிரி கேட்கும் போது நாங்கள் ஆசனையாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும் போதே மலேசியாவிலேருந்து இதே மாதிரி ஒரு அன்பர் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களும் இதே மாதிரியே கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க, இந்த மாதிரி சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆசனையா மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பருக்கும் எங்களுக்கும் சேர்த்து சொன்னது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரி பிறந்த பின்னாடியும் சரி வாரமானா நீங்க 5 பேருக்கு அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரியே செஞ்சோம். குழந்தை பிறந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கான். 2வது குழந்தையும் எங்களுக்கு பிறந்துருச்சு. அந்த அப்பண்டிசனுடைய தொந்தரவு இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு இல்லாம இருக்குங்க. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய மாற்றமா நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாங்க. அன்னதானம் செய்ய வந்து நம்ம கிட்ட இருக்க கஷ்டங்கள் எல்லாமே தீர்றத கண் கூட நம்ம நேர்லயே பாக்குறோம். கண்டிப்பாங்க. சரி. ஆசானுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டாவே எல்லா கஷ்டமும் விலகிறதுங்கிறது உண்மைங்க. கண்டிப்பாங்கம்மா. நீங்க அருட்கஞ்சி அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கம்மா? விளக்கு பூஜைலாம் ஈரோட்டில் எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோங்க. சரிங்கம்மா. விளக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்தோம். வார பூஜைகள் நடந்துட்டு இருந்தது. பௌர்ணமிக்கு வந்து அன்னதானம் நடந்துட்டு இருந்தது. அன்னதானம் போய் இப்ப அருட்கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. GH பகுதியில எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா. இப்ப கொரோனா லாக்டவுன்ல கொஞ்சம் தடப்பட்டிருக்குங்க. மீண்டும் நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாங்கம்மா. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பா அருட்கஞ்சி அன்னதானம் விளக்கு பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து நீங்களும் மென்மேலும் செய்யணும் அப்படின்னு ஓங்காரக்குடியில் ஆசன் கிட்ட நாங்களும் வேண்டிக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அழைச்சி இந்த டிவி மூலமா மக்களுக்கு எங்களுடைய அனுபவத்தை சொல்ல வச்சதுக்காக உங்களுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம். ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. ஓம் அகத்தீசாயன், ஓம் முருகாசன், ஓம் ஆறுமுக அரங்முக தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி.